எப்படி ஒரு ரெஃபரல் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த மெனுவுக்கு போங்க. இங்கே ரெஃபரல் சைனப், ரெஃபரல் லாகின். ரெஃபரல் எக்ஸிக்யூட்டிவாக ஏற்கனவே ஆனவங்க வந்து ரெஃபரல் லாகின்குள்ளே போகலாம். புதுசாக சேர்றவங்க வந்து ரெஃபரல் சைனப். இதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இப்போ ரெஜிஸ்டன்ட் நேம், உங்களுடைய நேம். நீங்கள் யார் ரெஜிஸ்டன்ட் ஆக போகிறாங்களோ, எக்ஸிக்யூட்டிவாக தங்களை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய நேம். இங்கே நான் சும்மா ஒரு டம்மியாக ஒரு நேம் கொடுக்குறேன், மை நேம். இங்கே மொபைல் நம்பர். என்ன மொபைல் நம்பர்னால், நீங்கள் ஒரு யூபிஐ ஐடி வாங்கியிருக்கணும் கண்டிப்பாக. அவங்க மாத்திரம்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா இதில் நடக்கிற எல்லா பேமெண்ட் டிரான்சாக்ஷனுமே யூபிஐ பேமெண்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி கண்டிப்பாக இருக்கணும். அது ஃபோன்பேலேயோ, ஜிபேலேயோ, பேடிஎம்லேயோ, அமேசான் பேலேயோ இதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த யூபிஐயில், ஃபோன்பேலேயோ, ஜிபேலேயோ, பேடிஎம்லேயோ, அமேசான் பேலேயோ. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அந்த இடத்துல. நான் டம்மியாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். அடுத்து அந்த யூபிஐயில் வந்து உங்களுக்கு ஐடி இருக்கும். இது ஃபோன் நம்பர். அடுத்து ஒரு அந்த யூபிஐக்கு ஒரு ஐடி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, பொதுவாக வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அதில் உங்களுடைய ஐடி இருக்கும். அடுத்து ஆட் போட்டு அந்த பேங்க், அது ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐயா, ஒய்பிஎல், இப்படி நிறைய பேங்க் இருக்குது. அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு யூபிஐயில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இதில் கொடுக்கணும். ரைட், இப்போ இதில் உங்களுடைய முழு அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ். இப்போ இதில் நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தால் நல்லது. அந்த இமெயில் ஐடியை நீங்கள் கொடுங்க. நான் கொடுக்குறது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டம்மி தான். ஸோ வந்து நீங்கள் ரியல் டேட்டா கொடுக்கணும், நீங்கள் ரியல் இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கணும். அடுத்து அப் லெவல் ரெஃபரல் எக்ஸிக்யூட்டிவ் ஐடி. இப்போ இதில் நீங்கள் நேரடியாக எங்களுடைய வெப்சைட்டுக்கு கீழே, கம்பெனிக்கு கீழே நீங்கள் சேர்றதா இருந்தால் உங்களுடைய அப் லெவல் ரெஃபரல் எக்ஸிக்யூட்டிவ் ஐடி வந்து எப்பொழுதுமே 1-to-1 தான். ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்முடைய மொபைல் நம்பருக்கு, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல இப்படி போடுறோம். போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓடிபி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெரிஃபைடு ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய டேஷ்போர்ட், உங்களுடைய ரெஃபரல் ஐடி வந்து
122. இங்க your referral ID not activated still, please activate it now, activate now அப்படின்னு வருது. அதாவது உங்களுடைய நீங்க இப்போ வந்து ரெஃபரல் ஐடியா ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட் வந்து நாட் ஆக்டிவேட்டட். ஏன்னா